வணக்கம் பித்தம்லா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி A52s 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வந்து சமீபத்தில் இது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் பார்வை நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் தான் எனக்கே வந்தது. ஸோ இதோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ வந்து பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. விலையை பற்றி ஒரு சர்ச்சை வந்து இருக்குது. விலையை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 36,000 ரூபா. 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 37,500 ரூபாய்க்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏ சீரீஸில் விலைகள் எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூடுதலாகவே வந்து இந்த விலையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை இப்போ ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. லைக் பண்ணுங்கள் வீடியோவை. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. என்கிட்ட இருக்கிறது வெள்ளை கலர் ஃபோன். இது வந்து பிளாக் மற்றும் ஒரு வயலட் கலர் வேரியண்ட்லேயும் வந்து நீங்கள் வாங்கலாம். ஒயிட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 15 வாட்ஸ் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்திருக்காங்க. பேட்டரி பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து 25 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து பாக்ஸில் வந்து 15 வாட்ஸ் தான் தந்திருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி கேபிளோடு இது வருது. சிம் எஜெக்டர் பின்னும் பாக்ஸில் இருக்குது. சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சாஃப்ட் பேக்கேஜ் கிடையாது. ஸோ இதான் வந்து கேலக்ஸி A52s 5G. எஸ் 5G. இது வந்து ஒரு 8.4mm திக்னஸ் மற்றும் வந்து 189 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. பிளாஸ்டிக் பாடி தான் பின்பக்கம். பின்னாடி கேமரா அலைன்மெண்ட்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து சிம் ட்ரே இருக்குது. ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கு தந்திருக்காங்க. ஸோ இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். 12 பேண்ட் சப்போர்ட்டோடய வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வரும்போது ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் டேக்லைனே வேறு. 12 பேண்ட் சப்போர்ட்டோடய வருது. 2 சிம் போடலாம், இல்லாட்டி 1 சிம் 1 மைக்ரோஎஸ்டி கார்டு போடலாம். ஸோ வந்து டெடிக்கேட்டட் மைக்ரோஎஸ்டி கார்டு கிடையாது, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இது டுவல் 5G சப்போர்ட்டும் இதில் உண்டு. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்க தராங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக இருக்குது. ஸோ இதான் வந்து டிசைன். கலர் ஃபினிஷ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு மேட் ஃபினிஷில் வெண்ண மாதிரியான ஒரு தோட்டத்தில் இருக்குது. பட் என்ன, இந்த விலைக்கு அவங்க தரும்போது ஒரு மெட்டல் பாடியில் அவங்க தந்திருக்கலாம். ஆனால் இவங்கள்ட்ட அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கறது தப்புன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் தான் அவங்க வந்து தந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா IP67 வாட்டர் ரெசிஸ்டன்டோடி வருது. ஸோ தண்ணியில் கண்ணம் கிடையாது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்ஸஸ் தராங்க. ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. 6.5 இன்ச் டிஸ்பிளே தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். சூப்பர் அம்பலர் டிஸ்பிளே இது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோடி வருது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உண்டு. 800 nits பிரைட்னஸ் தராங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு, நல்ல ஒரு பிளாக் டெப்த் அதெல்லாம் தந்திருக்காங்க. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் ஓடி இது வருது. ஸோ டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே ஓடி இது தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ் நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் பிரைட்னஸ் உண்டு. மோஷன் ஸ்மூத்னஸ். ஸோ நீங்கள் வந்து 120Hz வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் வச்சுக்கலாம் பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு. கூடுதலாக ஈஸி மோட் இருக்குது. எச் பேனல்னு ஒரு குயிக் அக்சஸ் செட்டிங்ஸ் தந்திருக்காங்க. அதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பாரில் ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். பட்டன் பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உண்டு. அதுலேயும் சில கிளாக் ஸ்டைலாக தந்திருக்காங்க. அதையும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். ரிமீட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ கிடையாது. என்எஃப்சி மற்றும் கான்டாக்ட் பேமெண்ட் சப்போர்ட் இதில் உண்டு. தேவையான எல்லா சென்சர்ஸும் இதில் தந்திருக்காங்க. ஃபோனை எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ப்ரீஇன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. பட் அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் தேவையில்லாதது நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஃபோனில் வந்து 3 வருஷத்துக்கான OS அப்கிரேட் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. சைட் பட்டன் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். மோஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க. ஒன் ஹேண்ட் மோடு ஆப்ஷன் இருக்குது. ஈஸி மோட் இருக்குது. கேம் லான்ச்சர் இருக்குது. வீடியோ காலில் சில எஃபெக்ட் போட்டுக்கலாம். டூவல் மெசஞ்சர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. ஸோ வந்து ஸோ ஒன்யூஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி யூஐ. ஸோ இதில் வந்து தராங்க. கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 4 கேமரா தராங்க. மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64MP கேமரா. ஒரு 12MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. 5+5 ஒரு மேக்ரோ மற்றும் வந்து ஒரு டெப்த் சென்சரும் தராங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உண்டு. 4K வரைக்கும் இங்கே வீடியோ எடுக்கலாம். ஜைரோ இஎஸ் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் உள்ள உண்டு. ஸோ சில சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ தான் கையில் வந்த உடனே சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து இப்போ பாருங்கள்.
ஸோ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 4K நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 1080p வீடியோ, ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வீடியோ சாம்பிள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4K நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் தராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 1080p எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4500 mAh பேட்டரி தராங்க. பாக்ஸில் வந்து 15W சார்ஜ் தான் தராங்க, பட் வந்து 25W சார்ஜ் சப்போர்ட் உண்டு. ஸோ வேணும்னா அது வந்து நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸுக்குள்ளேயே தந்திருக்கலாம், இவ்வளோ விலை போட்டு ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க, பாக்ஸ்லேயே அவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த 25W தந்திருக்கலாம், பட் அவங்க தரல. பட் சப்போர்ட் உண்டு. பேட்டரி லைஃப் வந்து ஒரு 1 day பேட்டரி லைஃப் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸ்னாப்டிராகன் 778 சிப் செட்டில் இது பவர் ஆகுது. 6GB ரேம், 8GB ரேம் வேரியன்ட் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓடி வருது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்னாப்டிராகன் 778 வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸ், கேமிங்னாலும் சரி ஆண்ட்ராய்டு யூஸுக்கும் சரி மல்டி டாஸ்க் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசர் இது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டோ மோட்டோ H20 அதிலலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராசர், நல்ல ஒரு ப்ராசஸிங் திறன் இதில் இருக்குது. இதோட ஒரு கேமிங் வீடியோ முடிந்தால் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் போட்டுருக்கு. இந்த ஃபோனுக்கு இந்த வீடியோவுக்கு எப்படி உங்கள் ஆதரவு தருக்குன்னு பார்த்துட்டு முழுமையான விமர்சனம்லாம் வந்து நான் வந்து போடுறேன். ஏன்னா யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வீடியோ போட்டு எதுக்கு? ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் போடுங்க அண்ணாச்சி அப்படின்னு சப்போர்ட் பண்ணிங்கன்னா வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் அதெல்லாம் நம்ம போடலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இதை வந்து கேலக்ஸி A52s 5G வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 band சப்போர்ட் இருக்கிறதுனால ஃபீச்சர் ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கான OS அப்கிரேட் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க கிடைக்கும். IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓடி வருது. ஸோ கேமரா வந்து ஒரு டீசெண்டான ஒரு கேமரா இருக்குது. டிஸ்பிளே நல்லாயிருக்கு பழக்கம் போல், நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே நல்லா வச்சு சூப்பரான ஒரு டிஸ்பிளே தராங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, பட் என்ன வந்து இது வந்து மெட்டல் பாடி, விலையும் இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவ் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் பார்ப்போம், இதோட ஒரு முழுமையான விமர்சனம் நான் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பட் வீடியோவை பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் வரட்டும். அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக பல வீடியோக்கள் போட முடியும் இல்லையா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.